Good morning students, today we are going to see about allopolyploidy, an organism which possesses two or more basic sets of chromosomes derived from two different species. வெவ்வேறு செட்டினங்களிடையே இருக்க தாவரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு அல்லது பல பேசிக் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது அலோபாலிப்ளாய்டின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி டெவலப் பை இன்டர்ஃபேசிவ் கிராசஸ். இன்டர்ஃபேசிவ் கிராசஸ் மீன்ஸ் த கிராசஸ் பிட்வீன் பிளான்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வளமான தாவரங்கள் உற்பத்தி ஆகும். எப்போ சார் இந்த ஃபர்டிலிட்டி கேரக்டர் உள்ள தாவரங்கள் உற்பத்தி ஆகும்னா இஸ் ரீஸ்டோர்ட் திஸ் ஃபர்டிலிட்டி கேரக்டர் இஸ் ரீஸ்டோர்ட் வென் மீன்ஸ் குரோமோசோம் டபுளிங் வித் கால்சிசின் ட்ரீட்மெண்ட். இந்த கால்சிசின் சொல்கிற கெமிக்கல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த தாவரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப் ஆஃப் த ஸ்டெம் டிப் ஆஃப் த பிளான்ட்டு இல்லை க்ரோயிங் டிப்பில் நம்ம அப்ளை பண்ணும்போது குரோமோசோம் வந்து டபுளிங் நடக்கும். குரோமோசோம் டபுளிங் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி கேரக்டர் வந்து ரீஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். அலோபாலிப்ளாய்டி இஸ் ஃபார்ம் பிட்வீன் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், இங்கே ரெண்டு வெவ்வேறான தாவரங்கள் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ரஃப்னஸ் பிரேசிக்கா சொல்கிற தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. எப்படின்னா ஜிடி கார்பன்செக்கோ 1927 ஏ ரஷ்யன் ஜெனடிசிஸ் க்ராஸ் த ரேடிஷ். ஓகே, உங்களுக்கு முள்ளங்கி தாவரம்னு சொல்லுவாங்க ரஃப்னஸ் சாட்டேவாஸ் திஸ் இஸ் அண்ட் இட் ஹேவிங் குரோமோசோம் வித் 2n = 18. ஓகே, 2n வந்து பார்த்தா குரோமோசோம் 18 இருக்குது. அப்போ டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சொல்லும்போது 18 அண்ட் கேபேஜ் முட்டைக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒளி ரேஷியா தாவரத்தோட க்ராஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது 2n வந்து 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2n 18, உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2n வந்து பார்த்தீங்கன்னா 18 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வென் த டபுள் த குரோமோசோம் வந்து F1 ஹைப்ரிட் வந்து எப்படின்னா ஃபர்டைல். இப்போ இந்த ரெண்டு பிளான்ட்டை க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபர்டிலிட்டி உள்ள தாவரம் அதுதான் ரெஃப்னோபிரேசிகான்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ F1 ஹைப்ரிட் ஈ காட் ஃபர்டைல் பிளான்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன சார் உருவாச்சு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இப்போ இது ரெண்டு க்ராஸ் பண்ணும்போது ரெஃப்னஸ் அண்ட் பிரேசிக்கா உங்களுக்கு க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெராய்டு பிளான்ஸ் ஒரு மலட்டுத்தன்மை உள்ள தாவரங்கள் உற்பத்தி ஆச்சு. இதில் ஆப்ளாய்ட் ஒரு 9, இதில் ஆப்ளாய்ட் இருக்கும்போது 9, அப்போ 18. அப்போ 18 டிப்ளாய்ட் குரோமோசோம்ல 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெரைல் குரோமோசோம்ஸாக இருந்திருக்கு. ஸோ 18 வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மலட்டுத்தன்மையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே சொன்னால் இப்போ இந்த குரோமோசோம் டபுளிங் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்புகள் அதிகரிக்கும். அப்போ கால்சிசின் சொல்கிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கால்சிசின் ஆட்டோமேல் சொல்கிற அந்த தாவரத்துலேருந்து எடுக்கிறாங்க. இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டெரிலிட்டி பிகம்ஸ் வாட் மீன்ஸ் ஃபர்டிலிட்டி ஆம்பி டிப்ளாய்ட் கேரக்டர் உருவாகும். அப்போது 2n வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x உள்ள கேரக்டர்ஸ் அப்போ ஏஏ பிபி சிசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் உருவாகும். அப்போ டிப்ளாய்ட் கண்டிஷனில் திஸ் 18 பிகம்ஸ் 36 குரோமோசோம் பை அப்ளைங் கால்சிசிங். ஓகே, டபுளிங் ஆஃப் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஃபர்டிலிட்டி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ ரீஸ்டோர்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி கேரக்டர் தட் இஸ் ஓகே இ எக்ஸ்பெக்டட் பேட். என்ன தான் நீங்கள் க்ராஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்டிலிட்டி பிளான்ஸ் வந்து கிடைச்சாலும் இவர் என்ன பண்ணுற கார்பன்ச்சுக்கோ வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா திஸ் பிளான் டு எக்ஸிபிட் த ரூட் ஆஃப் ரேடிஷ் அண்ட் லீவ்ஸ் லைக் கேபேஜ். ஓகே, முள்ளங்கி தாவர வேரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டைக்கோசு தாவர இலையும் உற்பத்தி ஆகிருக்குன்னு நினச்சிருக்கு. ஓகே, ஸோ ரூட் ஆஃப் ரேடிஷ் அண்ட் லீவ்ஸ் லைக் கேபேஜ் விச் வுட் மேக் த என்டை பிளான்ட் எடிபிள். அப்போ என்டை பிளான்ட் முழுமையான தாவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உண்ணக்கூடியதாக இருக்குன்னு நினச்சாரு. அது ரூட் ஆஃப் ரேடிஷும் அண்ட் லீவ்ஸ் லைக் கேபேஜ் பட் த கேஸ் ஆஃப் வைஸ் வாச மாறி இருந்துச்சு அவருக்கு. ஓகே, அவருக்கு ரெஃப்னோபிரேசிக்கா சொல்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தாவரம் உற்பத்தி ஆச்சு. அவருக்கு ரூட் ஆஃப் ரேடிஷோ இல்லை லீவ்ஸ் லைக் கேபேஜோ அவருக்கு உருவாகலை. ஸோ இ வாஸ் greatly disappointed. So moreover he got the sterile plants and make it a fertile plants. He got a new species Raphanobrasica. Okay, and this two characters it was not obtained, so he was greatly disappointed. Okay, so allopolyploidy second example allopolyploidy solumbod patna erkana sonna two different species cross panna adhe innor example kuduthirukanga triticale. இந்த ட்ரிட்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானியம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகல் தான் த சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் மேன்மேட் சீரியல். ஓகே, டிபெண்டிங் ஆன் த ப்ளாய்டி லெவல் ட்ரிட்டிகல் கேன் பி டிவைடன் டு 3 மெயின் குரூப்ஸ். ஸோ வாட் ஆர் த 3 மெயின் குரூப்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெட்ராப்ளாய்ட் எக்ஸோப்ளாய்ட் அண்ட் ஆக்டோப்ளாய்ட். டெட்ரா மீன்ஸ் 4x அண்ட் எக்ஸா மீன்ஸ் 6x அண்ட் ஆக்டோ. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ராசஸ் பிட்வீன் அண்ட் டிப்ளாய்ட் வீட் அண்ட் ரை. ஸோ எந்தெந்தம்னா டிப்ளாய்ட் வீட் 2n குரோமோசோம் வீட் கோதுமையும் கம்பும் க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ டெட்ராப்ளாய்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸோப்ளாய்ட் சொல்லும்போது க்ராசஸ் பிட்வீன் டெட்ராப்ளாய்ட் வீட் அண்ட் டெட்டிகம் தட் இஸ் டெட்ராப்ளாய்ட் வீட் சொல்லும்போது என்ன தவறுனா டெட்டிகம் டியூரம் கோதுமை தவறும் மேக்ரோனி வீட்டுன்னு சொல்கிறாங்க. அது கூட வந்து ரையை வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் டெட்ராப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். ஆக்டோப்ளாய்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் க்ராசஸ் பிட்வீன் எக்ஸோப்ளாய்ட் வீட் 6x சொல்கிறோம்.
டிட்டிகம் வீட் அதாவது பிரெட் வீட் சொல்கிறாங்க அண்ட் ட்ரை. இந்த மூணு விதமான க்ராசஸ் நடத்திருக்காங்க. இந்த டெட்ராப்ளாய்ட், எக்ஸோப்ளாய்ட் அண்ட் ஆக்டோப்ளாய்ட். இதில் பிரெட் வீட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொட்டி கோதுமின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸோப்ளாய்ட் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோப்ளாய்ட் டிட்டிகல் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, தட் இஸ் 6x சொல்லும்போது ஹைப்ரிட் பிளான்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் கேரக்டர்ஸ் ஆஃப் போத் மேக்ரோனி வீட் ஆஸ் வெல் அஸ் ரை. கம்பு கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடையாது, டிட்டிகம் டியூரம் பேரண்ட்டு கோதுமையும் சீக்கிள் சீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்புன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணும்போது இதோட குரோமோசோம் 2n வந்து பார்த்தீங்கன்னா 4x, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 28, 2n வந்து 2x வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்க உங்களுக்கு வந்து 14, இதோட குரோமோசோம் 14 தான் இருக்கும். இப்போ கேமெட் சொல்லும்போது இதுலேருந்து பாதி வரணும், ஆப்லர் கண்டிஷன் இதில் பாதி வரும்போது 7 வரும். உங்களுக்கு F1 ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 2n வந்து பார்த்தா 3x வரும். 3x சொல்லும்போது உங்களுக்கு 2x ப்ளஸ் எக்ஸ் அதான் 3x, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன், இப்போ இந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையாக இருக்குது. அப்போ மலட்டுத்தன்மையாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு குரோமோசோம் டபுளிங் பண்ணணும். அப்போ குரோமோசோம் டபுளிங் பண்ணும்போது 3x பிகம் 6x அண்ட் டிப்ளாய்ட் கண்டிஷனில் 21 வந்து பார்த்தீங்கன்னா 42 குரோமோசோம்ஸும் மாறிடும். ஓகே, வாட் இஸ் எக்ஸ்னா நல்லா கவனிச்சிங்க. இங்கே இப்போ ஏபிசி, ஓகே, இது இதில் இதில் இருக்க கேரக்டர், இதில் ஏபியோட கேரக்டர், இது சி கேரக்டர். இப்போ இது ரெண்டும் இது 3x, அப்போ இதில் உங்களுக்கு 6x சொல்லும்போது என்ன வரும்னா ஏஏ பிபிசிசி 6x. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கேமர்ஸ் குறிக்குன்னு சொல்கிறேன். அப்போ டிப்ளாய் கண்டிஷனில் 6x, அப்போ 6x சொல்லும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா தட் இஸ் எக்ஸோப்ளாய்ட். டிப்ளாய்ட் கண்டிஷனில் குரோமோசோம் டபுள் பண்ணும்போது எக்ஸோப்ளாய்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு 21 வந்து பார்த்தீங்கன்னா 42 மாறிடும். அப்போ ஃபோர்டைல் ஸ்டெரைல் பிகம்ஸ் வாட் பிளான்ஸ், ஒரு ஒரு வளமான ஒரு தாவரம் உற்பத்தி ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா தட் இஸ் ஒரு நியூ நேம் வைக்கிறாங்க, தட் இஸ் டிட்டிகேல். இதுலேருந்து இந்த ஸ்பீஷிஸோட நேம் இப்படி வைக்கிறாங்க, டிட்டிகேல் சொல்கிற ஒரு பேர் இதுக்கு வந்து பார்த்தினா வைக்கிறாங்க. ஸோ விச் இஸ் வாட் கண்டிஷன், எக்ஸோப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, தட் இஸ் அ ஃபர்டில் நேச்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட முதல் தானியம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோப்ளாய்ட் கண்டிஷன், தட் இஸ் க்ராசஸ் பிட்வீன் டெட்ராப்ளாய்ட் வீட் தட் இஸ் டிட்டிகம் டியூரம் மேக்ரோனி வீட் சொல்கிறாங்க, அது கூட ட்ரை க்ராஸ் பண்ணும்போது. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அலோப்ளாய்டி நேச்சர் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனி பாலிப்ளாட்ஸ், பாலிப்ளாட்ஸ்னால் குரோமோசோம் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பாலினா ஒரு மோர் விகரஸ் உங்களுக்கு வந்து இந்த பாலிப்ளாய்டு உள்ள தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும், வீரியத்துடன் இருக்கும். அப்போ மோர் அடாப்டபிள் பார்த்தீங்கன்னா அடாப்டபுளாக இருக்கும், எந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனும் அடாப்டாக இருக்கும் அந்த தாவரங்கள். எதை காட்டிலும் டிப்ளாய்டு, அப்போ டிப்ளாய்டு நம்பர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஓட பண்புகள் காட்டிலும் பாலிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் எப்படி இருந்தால் விகரஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெனி ஆர்னமெண்டட் பிளான்ஸ் ஆர் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ். ஸோ ஆர்னமெண்டட் பிளான்ஸில் உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷனாக டெட்ராப்ளாய்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸில் வந்து லார்ஜர் ஃப்ளவர்ஸாக இருக்கும், அப்படியே லாங்கர் ஃப்ளவரிங் டியூரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எதை காட்டிலும் டிப்ளாய்ட்ஸ். ஓகே, ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் குரோமோசோம்ஸ் எண்ணிக்கையை காட்டிலும் இதில் அதிகமான பண்புகள் இருக்கும், எதை காட்டிலும் டிப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். ஆட்டோ பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹாவ் இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். அங்கே வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும், தாவரங்களுக்கு அதிக என்னது அந்த உயிர் எடைன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எதனாலனா பாலிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன் அந்த வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த தாவரத்தில்னா பிகாஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, அன்இம்ப்ளாய்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் த ஃபீனோடைபிக் எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே அன்இம்ப்ளாய்டில் பார்த்தோம் உங்களுக்கு வந்து டெலிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ், அடிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் அது மாதிரி பார்த்தோம். ஸோ அது மாதிரி இருக்கிற குரோமோசோம்ஸ் இது வந்து எதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்க, இந்த அன்இம்ப்ளாய்ட்னா ஃபீனோடைபிக் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அதான் ஏற்கனவே சொன்ன அன்இம்ப்ளாய்ட் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். மினி ஆஞ்சோஸ்போம் பிளான்ஸ் ஆர் அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ். நல்லா கவனிங்க, எல்லா ஆஞ்சோஸ்போம் பிளான்ஸ் வந்து அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் தான், நம்ம கிராஸ் பண்ணுறது தான், வெவ்வேறு சிட்டினுங்களை கிராஸ் பண்ணி உருவான தாவரங்கள் தான் ஆஞ்சோஸ்போம் பிளான்ஸ். அந்த பிளேஸ் ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். அப்போ பரிணாமத்தில் நம்மளுக்கு புது புது சிட்டினுங்கள் உருவாகிறது காரணம் வந்து பார்த்தோன்னா தே ஆர் அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ். ஓகே, அல்லோ மீன்ஸ் வி கிராசஸ் பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ மோர் விகரஸ் பாலிப்ளாய்ட்ஸ், மோர் விகரஸ் டிப்ளாய்ட். ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் is having more characters than diploids. Autopolyploids increase in fresh weight. Okay, and next one is aneuploid vandu paathana phenotypic character effect nam determine pannalam. Angiosperm plants of allopolyploid paathana it leads to evolution because their characters is more. Okay, next we are going to see about the structural changes in chromosomes. So structural variations causes
ஸோ ஒரு தாவரத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது, குரோமோசோம் மாற்றம் ஏற்படுதுன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனாலையும் இல்லை டெடிஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் குரோமோசோம், ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் இல்லை டெலிட் ஆகிருக்கும். அப்போ ஆட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகுது, அப்போ அங்கே திருப்ப ரீ அரேஞ்ச் ஆகிடும். ஓகே, ரெண்டு ஜாயின் ஆகுதுன்னா திருப்ப பிரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு குரோமோசோம் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரீ அரேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் தட் இஸ் கால்ஸ் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது, ஏன் அடிஷன் ஆகுது டெலிஷன் ஆகுது ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் குரோமோசோம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஏன்னா டியூ டு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்சஸ் இன் ஏ குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். அந்த பேசிஸ் ஆஃப் பிரேக்ஸ் பிரேக் ஆகிடும், திருப்ப ரீயூனியன் ஆகும் குரோமோசோம்ஸ். தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சேஞ்சஸ், ஸோ டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி, டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட், சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கஸ், சேஞ்ச் இன் த அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கும். So, inversions and translocation. These are the four types according to the number and according to the arrangement. One is a deletion and duplication, an arrangement, inversion and translocation. டெலிஷன் சொல்லும்போது லாஸ் ஆஃப் போர்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் கால் டெலிஷன்ஸ். எதனா ஒரு பகுதி வந்து பார்த்தினா உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் நடந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஷன் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பேசிஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் பிரேக்கேஜ் அண்ட் குரோமோசோம் இட் இஸ் டிபெண்ட் டு டெர்மினல், டெர்மினல் நுனியில் கட்டாயிருக்கு, அது இன்டர்கல்லான மையத்தில். அப்போ உங்களுக்கு வந்து இங்கே நுனியில் கட்டாயிட்டு டெர்மினல் டெலிஷன் சொல்கிறோம், அப்போ ஏ வந்து உங்களுக்கு கட்டாயிருக்கு. ஓகே, அப்போ இது நார்மல் குரோமோசோம்ஸ். இன்டர்கல்லே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி வந்து இங்கே கட்டாயிருக்கு, டி இல்லை. அப்போ மையத்தில் வந்து உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் நடந்து உங்களுக்கு வந்து குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ் நடந்தால் இது வந்து இன்டெகலி டெலிஷன்ஸ், நுனியில் டெர்மினல் நடந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் டெலிஷன்ஸ். இது எதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த டெஃபிஷியன்சி எதில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இட் இஸ் அ ஃபோன் இன் ட்ரோசோஃபில், தட் இஸ் ஃப்ரூட் ஃப்ளை ஆஸ் வெல் அஸ் மெய்ஸ் மக்காச்சோளத்தில். இது எதனால் ஏற்படுதுனா டியூ டு கெமிக்கல்ஸ் ஆர் ட்ரக்ஸ் ஆர் ரேடியேஷன்ஸ். நம்ம கெமிக்கல்ஸ் அப்ளைஸ் பண்ணுறதுனாலோ இன்டியூஸ் பண்ணுறதுனாலோ இல்லை வந்து ட்ரக்ஸ் அதில் அந்த பிளான்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுனாலயும் இல்லை வந்து டியூ டு த ரேடியேஷன்ஸ் ஃபிசிக்கல் ரேடியேஷன்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு டெலிஷன் ஆகிட்டு குரோமோசோமோட வேரியேஷன்ஸ் நடக்கும், அதனால் சேஞ்சஸ் நடக்கலாம் தாவரத்தில். ஓகே, ஸோ டூப்ளிகேஷன் மீன்ஸ் ஆர் ரிப்பீட். குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சேம் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ் இன் ஏ சேம் குரோமோசோம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் குரோமோசோம்ஸ் பிசி இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் நடந்து இந்த பகுதியில் மியூட்டேஷன் வந்து திருப்ப பிசி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ மோர் தென் ஒன்ஸ் த ஜீன் ஹஸ் பீன் ரிப்பீட்டட். அப்போ பிசி பார்த்தீங்கன்னா சிபி இப்படி வேணால் ரிப்பீட் ஆகிருக்கலாம். இங்கே இருக்க பிசி இங்கே உங்களுக்கு ரிப்பீட், இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் சொல்கிறோம், இது ரிவர்ஸ் சி பிசினா சிபி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இங்கே பிசினா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஆர் த ஜீன் தட் இஸ் ரிப்பீட்டட் மோர் தென் ஒன்ஸ் இன் எ சேம் குரோமோசோம் டூப்ளிகேஷன் தட் இஸ் ரிப்பீட் சொல்கிறோம். டியூ டு டூப்ளிகேஷன் சம் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் மோர் தென் ஒன்ஸ் இன் மோர் தென் டூ காப்பீஸ் ரெண்டு ரெண்டு இருக்கும். ஓகே, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் இன் ட்ரோசோஃபில், அதேமாரி ஃப்ரூட் ஃபுல்லாக இல்லை கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாருன்னா பிரிட்ஜஸ். அது மட்டும் தான் வேறு என்ன எக்ஸாம்பிளில் கண்டு சொல்லியிருக்காங்கன்னா மீஸ் மக்காச்சோளையும் பட்டாணி தாவரத்தில் உங்களுக்கு வந்து இந்த டூப்ளிகேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்லொகேஷன்ஸ், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் டு நான் ஹோமோலகஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEFG இருக்குன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி, இது ரெண்டும் ஹோமோலகஸ் குரோமோசோம் சொல்லணும், இதோட கேமெட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். அப்போ இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறீங்க, இதுக்கும் இதுக்கும் கிராஸ் பண்ணி இது வந்து நான் ஹோமோலகஸ் நான் சிஸ்டர் குரோமோட்டிக் சொன்னாங்க, சகோதரி இல்லாத குரோமோட்டிக்கல், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், இது இது வேறு கேமெட்ஸ், இது வேறு கிராமஸ், அப்போ நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். இது ஒரே மாதிரி இருக்கனால ஹோமோ சொன்னேன், இது ஹோமோலகஸ் சொன்னேன். அப்போ இந்த ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனால இதெல்லாம் சொன்னேன் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் காஸ் ரிசல்ட் ஆஃப் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் குரோமோசோம்ஸ், இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆஃப் நான் ஹோமோலகஸ் குரோமோசோம் இஸ் கால் ட்ரான்ஸ்லொகேஷன்ஸ். உங்களுக்கு வேரியேஷனான ஒரு வித்தியாசமான ஸ்பீஷஸ் உருவாகும், பண்புகள் உருவாகும். ஓகே, ஸோ தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லோ, சிம்பிள் ட்ரான்ஸ்லொகேஷன்ஸ், ஷிஃப்ட் ட்ரான்ஸ்லொகேஷன்ஸ், அண்ட் ரெசிப்ரோகட் ட்ரான்ஸ்லொகேஷன்ஸ். ஓகே, so transfer of a segment of chromosome between non homologous chromosome is called as translocations. So these are the structural changes in chromosome. One is deletions, second one is duplications, and third one is translocations. உங்களுக்கு inversions பத்தி கொடுக்கல. ஓகே, இன்வெர்ஷன்னா சிம்பிளா சொல்லலாம், இங்க இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டட் ஆயிருக்கும், 180 degrees வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கும் சொல்லலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்ஷன் சொல்லலாம். ஸோ Thank you.